வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் மலர் சென்டாரி. இது ஒரு சரணாகதி மலர். இந்த சரணாகதி மலர் தன்னைத்தானே உதவியின் அலைவரிசையாய் உலகத்திற்கு, பிரபஞ்சத்திற்கு ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது. இந்த சென்டாரி மனநிலையில் குறைவாக பின்தங்கி கீழ்நிலையில் இருக்கும் மனிதர்கள் உதவியாளர்களாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் சென்டாரி மனிதர்கள் தான். அப்போது இவங்க அவங்களுடைய பின்தங்கிய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது, லோவர் ஃப்ரீக்குவென்சி, இதில் எப்படிப்பட்ட லோவர் ஃப்ரீக்குவென்சி இருக்குது அப்படின்னா, எல்லா என்னை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டாங்க, ஒரு குற்ற உணர்ச்சியோட நான் யார் சொன்னாலும் கேட்குற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு, எல்லாரும் என்னை டாமினேட் பண்ணுறாங்க, இது போன்ற மனநிலையை அவங்க ஒளிபரப்பு செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷன் இருக்காது, பொறுமை இல்லாமல் படப்படப்பு எப்பயுமே இருக்கும், தனக்குத்தானே ஒரு குற்ற உணர்ச்சி எப்பயுமே இருக்கும், தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொள்ள முடியலேங்கிற குற்ற உணர்ச்சி இருக்கும். இதனால் இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கண்களை சுற்றி கருவளையம் இருக்கும். இவங்களுக்கு வந்து இல்லை, என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறது சொல்லவே இவங்களுக்கு வராது. இவங்க வந்து எல்லாத்துக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி, ஆமாம், நான் செஞ்சிட்றேன், நானே செஞ்சிட்றேன், இதையே நீ செய்கிற அப்படின்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு வேலை செய்கிற உதவியாளர்கள். இந்த உதவியாளர்கள் தங்களுடைய அலைவரிசையை சரியான விதத்தில் ஹையர் ஃப்ரீக்குவென்சியில் இவங்க வைப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னா, ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷனோடு இருக்கவங்களா, ஏமாளித்தன்மை இல்லாதவர்களா, மற்ற எல்லாருக்கும் உதவக்கூடியவர்களாக, இவர்களுடைய உதவியினால் நிறைய விஷயங்கள் இயல்பு வாழ்க்கையில் ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும். இது இல்லாமல் இவங்க அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்துடுவாங்க, தன்னைத்தானே அறிந்து கொள்கிற, புரிந்து கொள்கிற உணர்வு நிலைக்கு வந்து விடுவார்கள். இந்த சரணாகதி மலரை நாமும் உபயோகப்படுத்தி இந்த அலைவரிசையை பெற்றுக்கொள்ள உங்கள் அன்பையும் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். நன்றிகளுடன், டாக்டர் ஃபாத்திமா. மலரும் மனமும்.